12ஆம் தேதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அறவங்குறிஞ்சியில் கமல்ஹாசன் மன இந்து தீவிரவாதம் என்று பேசினார். காந்தியை சுட்டு கொண்டது கோட்ஸே என்ற இந்து தீவிரவாதி, அதை தான் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலே முதல் தீவிரவாதம் உருவானது காந்திஜியை சுட்டு கொன்ற நாளில்தான், அதை கமல்ஹாசன் அவர் எடுத்துரைத்தார். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் கமல்ஹாசன் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லும்போது, இவர் தமிழ்நாடு அமைச்சராக இருக்கின்றார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், இவர் இத்தாலிக்கு போக வேண்டும், இந்தியாவிற்கு இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. இதை உண்மையாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மன்னார்குடி ஜிஆர் அவர்கள் கமல்ஹாசன் அந்த கருத்தை வெளியிட்டதன் மூலமாக அவர் வந்து ஐஎஸ் தீவிரவாதி ஒரு தொடர்பு இருக்கிறார், அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் ஜிஆர் மீது நடவடிக்கை எடுத்து ஐஎஸ்ஐயோட யார் தொடர்பு வைத்துக் கொள்ள உண்டார்கள் என்பதை அரசு விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயத்தில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளர்கள் இடத்துல பேசுகின்ற போது கமல்ஹாசனை நாக்கு அறுக்கணும் அறுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் வன்முறை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். பெரியார் வழி வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக்கழகம் இப்படி ஆர்எஸ்எஸ் வக்காலத்தை வாங்குகின்ற வேலையில் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஈடுபட்டுள்ளார். அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்து அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதே போன்று வன்முறை கலாச்சாரத்திற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மற்றும் சங்க பரிவர்த்தனங்கள் ஈடுபடுகின்ற இவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். டெல்லி ஹைகோர்ட்டில் கமல்ஹாசன் மீது பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறு அவங்க மனு கொடுத்திருந்தார்கள். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? அதை தள்ளுபடி பூச்சி இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நாங்கள் போராட்டம் செய்வோம். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? எஸ்பி கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அமைதி காப்போம், இல்லை என்றால் எங்களுடைய கட்சிக்காரர்களை அழைத்து வேலூரில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்.